அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம். அக்னி களஞ்சியத்துக்காக 23 ஆண்டுகளுக்கு பின் இலங்கை அணியை அதன் சொந்த மண்ணில் வைத்து இந்திய அணி பழிதீர்த்த சம்பவம் ரசிகர்களிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. 2000 நடைபெற்ற கொக்கோ கோலா சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் இறுதிப் போட்டியில் இந்தியா இலங்கை அணிகள் மோதின. இலங்கை அணி ஜெயசூர்யா தலைமையில் களமிறங்கியது. அதேபோல் இந்திய அணிக்கு சௌரவ் கங்குலி தலைமை வகித்தார். அந்த போட்டியில் கேப்டன் ஜெயசூர்யா 161 பந்துகளில் 21 பவுண்டரிகள், 4 சிக்சர்கள் உட்பட 189 ரன்களை விளாசினார். இதனால் இலங்கை அணி 50 ஓவர்கள் முடிவில் 5 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 299 ரன்கள் சேர்த்தது. 300 ரன்கள் என்ற கடினமான இலக்கை நோக்கி இந்திய அணி கங்குலி சச்சின் களமிறங்கியது. ஆனால் கங்குலி 3 ரன்களிலும் சச்சின் 5 ரன்களிலும் ஆட்டமிழக்க, தொடர்ந்து வந்த யுவராஜ் சிங் 3 ரன்களிலும் ஆட்டமிழந்தார். பின்னர் வினோத் காம்பளி 3 ரன்களிலும், ஹேமந்த் பதானி 9 ரன்களிலும், விஜய் தாகியா 4 ரன்களிலும், ராபின் சிங் 11 ரன்களிலும் ஆட்டமிழந்தனர். தொடர்ந்து வந்த பவுலர்கள் அனைவரும் சொற்ப ரன்களில் ஆட்டமிழந்தனர். இதன் காரணமாக இந்திய அணி 26.3 ஓவர்களுக்கு 54 ரன்கள் எடுத்து ஆல் அவுட் ஆகியது. இதன் மூலம் இலங்கை அணி 245 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. அன்று அடைந்த அவமானகரமான தோல்விக்கு இந்திய அணி 23 ஆண்டுகளுக்கு பின் இலங்கை அணியை அதன் சொந்த மண்ணில் வைத்து பழிதீர்த்துள்ளது. இலங்கை அணி ஆசிய கோப்பை இறுதிப் போட்டியில் பரிதாபமான நிலையில் தோல்வி அடைந்துள்ளது. இலங்கை அணி 15.2 ஓவர்களில் 10 விக்கெட்டுகளையும் இழந்து 50 ரன்கள் மட்டுமே எடுத்தது. இந்திய அணி 10 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று கோப்பையை கைப்பற்றியது. இந்த போட்டி நடைபெறும் கொழும்பு மைதானத்தில் இதே ஆசிய கோப்பை தொடரில் மற்ற அணிகள் ஆடிய போட்டிகளுக்கு ரசிகர்கள் அதிகமாக வரவில்லை. அதிகம் எதிர்பார்க்கப்பட்ட இந்திய பாகிஸ்தான் போட்டிக்கு கூட ரசிகர்கள் கூட்டம் குறைவாக இருந்தது. அதற்கு காரணம் இலங்கை மக்கள் மற்ற அணிகளின் போட்டிகளை காண விரும்பாததுதான். ஆனால் பாகிஸ்தான் இலங்கை அணிகள் மோதிய சூப்பர் 4 போட்டியை காண அரங்கம் நிறையும் அளவுக்கு ரசிகர்கள் கூட்டம் வந்திருந்தது. அந்த போட்டியில் இலங்கை வென்று ஆசிய கோப்பை இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது. இந்த நிலையில் இறுதிப் போட்டியில் வலுவான இந்திய அணியை சந்திக்க வந்தது இலங்கை அணி. தங்கள் அணி மீது முழு நம்பிக்கை வைத்திருந்த இலங்கை ரசிகர்கள் இந்த போட்டியை காண திரண்டார்கள். இந்திய ரசிகர்களை விட சொந்த மண்ணில் ஆடும் இலங்கை அணிக்கு ஆதரவு கொடுக்க கொழும்பு மக்கள் திரண்டு வந்தனர். ஆனால் இலங்கை அணி சில ஓவர்களில் எல்லாம் 12 ரன்களுக்கு 6 விக்கெட்டுகளை இழந்து பரிதாபமாக காட்சியளித்தது. அதை எதிர்பார்க்காத ரசிகர்கள் மனமுடைந்து போனார்கள். பலர் அதிர்ச்சியில் உறைந்து இருக்க சிலர் கண்கலங்கி மைதானத்தை விட்டு அப்போதே வெளியேறினார். இந்திய அணி கேப்டன் ரோஹித் சர்மா அதிக விக்கெட் எடுத்த சிராஜை தொடர்ந்து பயன்படுத்தினார். சிராஜ் 6 விக்கெட் சாய்த்தார். அடுத்து வேகப்பந்து வீச்சாளர் நன்றாக வேலை செய்வதை உணர்ந்து தொடர்ந்து ஹர்திக் பாண்டியாவை பந்து வீச அழைத்தார். அவர் 3 விக்கெட் வீழ்த்த இலங்கை அணி 50 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. இலங்கை ரசிகர்கள் அதிர்ச்சியுடனும் கண்ணீருடனும் மைதானத்தை விட்டு அப்போதே வெளியேறினர்.